இன்றைய நாளினுடைய மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான சடங்கு பாதங்களை கழுவுகின்ற ஒரு சடங்கு. இது சடங்கு மட்டுமல்ல, இது உணர்த்தி காட்டுகின்ற உண்மை என்பது நம் உள்ளத்தை தொட வேண்டும், நம்முடைய எண்ணத்திலே பதிய வேண்டும், நம்முடைய வாழ்வை விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஊன்ற வேண்டும். அந்த வகையில்தான் இந்த சடங்கு இப்பொழுது இடம்பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், நற்கருணையை ஏற்படுத்திய நாள், அன்பு கட்டளையை கொடுத்த நாள், இது மூன்றும் ஒன்றுதான். குறிப்பாக இந்த பங்கிற்கு பணியாளனாக, இறை ஊழியனாக ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கின்றார். இந்த பங்கிலே உங்களுக்கு பணி செய்ய, ஊழியம் புரிய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் பல நேரங்களிலே இந்த கடமையில் நான் நிச்சயமாக தவறியிருக்கின்றேன். பல நேரங்களிலே உங்களுக்கு இந்த பணியை, சேவையை செய்யாமல் என்னுடைய சுயநலத்தை நான் நாடியிருக்கின்றேன். வார்த்தைகளாலும் செயல்களாலும் உங்களை புண்படுத்தியிருக்கலாம், உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு துர்மாதிரியாக கூட இருந்திருக்கலாம். இந்த நேரத்திலே அதற்கெல்லாம் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு, இந்த ஒரு வெளி அடையாளம், என்னுடைய உள்ளத்து உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக, சடங்காக கிறிஸ்து எந்த மனநிலையிலே சீடருடைய பாதங்களை கழுவினாரோ அதே மனநிலையிலே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பணியாளனாக நான் இருக்க வேண்டும், நற்கருணையை போன்று என்னையே தியாகம் செய்ய வேண்டும், அன்பிலே உங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த சடங்கை நான் முன்னின்று செய்கின்றேன். நீங்களும் அன்றைக்கு சீடர்கள் எந்த ஒரு உணர்வோடு, இறை பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த திருச்சடங்கிலே பங்கெடுத்தார்கள், அவருடைய கால்களை நீட்டினார்கள், நீர் கழுவவே கூடாது என்று பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகளையெல்லாம் நீங்களும் நினைவு கூறுங்கள். இன்றைக்கு குருக்களுக்கு என்ன மதிப்பு மக்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய பங்கு மக்கள் மிகச்சிறந்தவர்கள். எந்த ஒரு குறையும் நான் எள்ளளவும் சொல்ல மாட்டேன். குருக்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள், நட்புறவை காட்டுகின்றீர்கள், நல்ல ஒத்துழைப்பை கொடுக்கிறீர்கள். எனவே மிகுந்த ஒரு நிறைவோடு இந்த திருச்சடங்கை நான் செய்கின்றேன். அதே வேளையிலே குருக்களுக்கு நாம் எப்பொழுதும் அதே மதிப்பையும், அதே அன்பையும், ஒத்துழைப்பையும் நாம் கொடுப்போம் என்ற மனநிலையோடு நீங்களும் இந்த திருச்சடங்கிலே பங்கெடுங்கள். உங்களுடைய பிரதிநிதிகளாக இந்த 12 பேர் இருக்கின்றார்கள். அவருடைய பாதங்களை தொடுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்து உணர்வுகளும் எழட்டும். இறைவனுக்கு நன்றி சொல்லி நல்ல ஒரு குடும்பமாக, பங்காக, பங்கு தந்தை பங்கு மக்கள் என்ற உறவிலே வாழ்கின்ற ஒரு நல்ல சுமூகமாக நாம் இருக்க இந்த திருச்சடங்கு நமக்கு உதவி செய்வதாக. ஆண்டவரே நீரோ என்
பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நானும் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நானும் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் பரவி ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நீரோ என் பாதங்களை கழுவு.